வணக்கம். எம்டிஎம்ல நீங்க வந்து மிஷின் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. எங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதே நம்பிக்கையை கண்டிப்பா இன்ஸ்டேஷன்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து ஃபியூச்சர்ல எல்லா வகை சப்போர்ட்லயும் வந்து நாங்க 200% வந்து அதை நிறைவேற்றுவோம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஒரு டைம் இல்லை, ரெண்டு மூணு டைம் வந்து பாருங்க. இதை வந்து டிஸ்பேச், உங்களுக்கு மிஷின் இங்கே டிஸ்பேச் ஆனதுக்கு அப்புறமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ மிஷின் வந்தால் தான் பார்க்கணுன்றது இல்லை, அப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டாலே வந்தோன்னே நமக்கு உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால நிறைய விஷயம் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இதை பாருங்க. ஸோ எம்டிஎம் 5D வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் டீடைல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்படி தான் நம்ம பாலித்தீன் ரேப்பில் தான் வந்து வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பாஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேடோ கத்தியோ வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது அவங்க பண்ணிடுவாங்க, ஸோ அது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும், ஸோ தண்ணி எதுவும் உள்ளே போனாலும் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக ரேப் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்தது மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ மோட்டரை எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு லீட் ஒயர் வந்து இங்கே இன்டர்னலாக ஃபேக்ட்ரியில் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக டெர்மினல் பாக்ஸில் உள்ளே கொடுக்கணும். ஸோ அதில் வந்து எர்த்திங் வந்து மட்டும் நம்ம வெளியில் அந்த போல்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ டெர்மினல் பாக்ஸ் கழட்டிட்டு உள்ளே கொடுக்கணும். இந்த இதில் வந்து எர்த்திங் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நாங்கள் இன்கேஸ் இது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த 3 pin இருந்துச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து ஜல்லடையை பார்க்க போகிறோம். ஸோ ஜல்லடை வந்துட்டிங்கன்னா பிளெயின் ஒன்று இருக்கும், இது ரெண்டு இருக்கும், மொத்தம் 3 இருக்கும். நார்மலாக பிளெயின் உள்ளேயும் போட்டு வரும், இல்லை வெளியிலும் இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஹோல்ஸ் வந்து இருக்குது, எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிம்பிளாக நம்ம கையில் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஸோ மேலே ஜஸ்ட் இப்படி பண்ணாலே வந்துடும். ஸோ உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை கழட்டுறது அப்படின்றத பார்த்தோன்னா, ஒரே ஒரு போல்ட்டு தான், ரொம்ப சிம்பிளாக நார்மல் ஸ்பேனரே போதும். அந்த நார்மல் ஸ்பேனர் வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ வாஷரும் ஒன்று இருக்கும். சில சமயங்களில் அந்த வாஷருக்கு எதுவும் உள்ளே போட்டுறாதீங்க, வாஷரை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அந்த போல்ட்டையும் வாஷரையும் எடுத்தாச்சு. ஸோ இதை எடுக்கும்போது சம்டைம்ஸ் டைட்டாக இருந்துச்சுன்னா உள்ளே ஒரு ஸ்பேனர் ஸ்க்ரூடைய வச்சு மேலே தள்ளிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இழுத்தோன்னா வந்துடும். அப்புறம் லைட்டாக ஏதாவது வரலை அப்படின்னாலும் சுற்றினீங்கன்னா வந்துடும். இப்போது ஜல்லடை போடுறது அப்படி பார்க்க போகிறோம். போடுறோம். ஸோ எங்கேயாவது ஒருத்தர் ஸ்டக் ஆகலாம், கையில் சிம்பிளாக மெதுவாக ஜென்ரலாக தட்டிங்கன்னா உள்ளே போயிடும். போயிட்டு அதே மாதிரி அந்த வாசரையும் போல்ட்டையும் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிடுறோம். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணுங்கள், ஏன்னா எதாவது லூஸாக இருந்து உள்ளே போச்சுன்னா பிளேடெலாம் டேமேஜ் ஆகிடும். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். சைடில் சீட்டிங்க்கு வந்து மாறக்கூடாதுன்றதுக்காக பட்டா இருக்கும், ஏன்னா கேப் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ சைடில் கேப் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி கேப் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணணும், சாஃப் கட்டர் பண்ணணும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணால் தான் மேலே வந்து ஃபீடு வரும். அதுக்கு சிம்பிளாக இதை இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நம்ம மேலே வச்சா தான் சாஃப் கட்டருக்கு நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த டைரெக்ஷன் வேணும்னா இப்படி வைக்கலாம். எப்படி வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம வச்சுக்கலாம். அந்த டைரெக்ஷனுக்கு ஃபீடு வந்துடும். இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு பல்வரைசர் பண்ணணும் அப்படின்னா கீழே வைக்கணும். ஸோ எந்த அளவு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அந்த அளவில் செட் பண்ணணும். முதல்ல டைட் வைக்காதீங்க. ஸோ இது வந்து அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் அந்த மாதிரி கொடுத்துட்டு லோடு வாங்காத ஒரு பொசிஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோடு ஆகலை, இதுதான் கரெக்டுன்றதுக்கப்புறம் அப்படியே டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் 5 கிலோ 6 கிலோ கொட்டிக்கலாம். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஃபீட் பண்ணுன்றது இல்லை. சாஃப் கட்டர் வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ இன்புட் வழியாக ஃபீட் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் நமக்கு வந்து மேலே வழியாக வருது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. அது சாஃப் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து இலை வந்து நமக்கு வந்து வெட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சாஃப் கட்டோட பர்பஸ் வந்து தண்டை வெட்டணும் அப்படின்றது தான். அப்போ தான் வந்து நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாகும். இலை வந்து எப்படி இருந்தாலுமே மாடு வந்து சாப்பிட்றோம், அதனால் இலை வந்து பெருசாக வருது அப்படின்றது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து மாடு, ஆடு, கோழி எல்லாத்துக்குமே கொடுக்குற அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி ஜல்லலை வெளியெடுக்கிறோம். சம்டைம்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பேனரை ஸ்க்ரூடை விட்டு போட்டு மேலே தள்ளதுக்கப்புறம் நம்ம கையால் இழுத்துற முடியும். ஜல்லடை இப்போ இன்சர்ட் பண்ணுறோம். இது புதுசு அப்படின்றதுனால ஈஸியாக போகுது. கொஞ்சம் பழசாச்சுன்னா டைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குமே நீங்கள் கையால் ஜென்டிலாக மெதுவாக தட்டியே நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். போல்ட்டை போட்டுருங்க, வாசலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அலைன்மெண்ட் சைடில் கேப் இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை உள்ளே வச்சு கரெக்டாக அந்த வாசருக்குள்ளே வச்சு லாக் பண்ணணும். இப்போ கோதுமை, புண்ணாக்கு,
இதெல்லாம் எப்படி நம்ம ஃபீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மக்காச்சோளம் எல்லாமே கொடுத்து பார்க்குறோம். இதெல்லாம் கொடுக்கும்போது அவுட்புட் வந்து நமக்கு கீழே வரும். ஏன்னா அந்த பிளேட்டை வச்சுட்டு மேலே வர்றதுக்கு இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ணதுனால கீழே ஜல்லடையில் ஓட்டையும் இருக்கிறதுனால பல்வரைசர் கொடுக்கும்போது அவுட்புட் கீழே வரும். சாஃப் கட்டர் கொடுக்கும்போது அவுட்புட் மேலே வரும். இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். இப்போ புண்ணாக்கு கொடுக்குறோம், எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சாம்பிளுக்காக கம்மி கம்மியாக கொடுக்குறோம். இப்போ இது அவுட்புட் நீட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஜல்லடை வந்து எந்தளவுக்கு மாவா வேணுமோ அந்தளவுக்கு ஜல்லடை போட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். பருத்தி கொட்டைக்கு வந்து 6 mm பிளேட்டு யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். இன்சுலேஷன் வீடியோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக நுணுக்கமான விஷயங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்த்துட்டாலே இன்சுலேஷன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்சுலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆரம்பத்தில் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனேயும் என்னென்ன வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் கறந்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக மிஷின் போடும்போது அப்போ அந்த மாட்டுக்கு ஒரு வித்தியாசம் வரும். அதனால் வந்து பால் வந்து ஒரு 30% வரைக்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயப்படாதீங்க, இது வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து செட் ஆகணும். அதே மாதிரி மாற்றப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து கோஆபரேட் பண்ணாமல் குதிக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட இதுக்கு வந்து கால் கட்டும் போட முடியும். முட்டிக்கு மேலே அந்த ஜென்ரலாக போடுவோம் இல்லைங்களா, அந்த இதையும் போட்டதும் மிஷின் யூஸ் பண்ணலாம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இன்சுலேஷன் வீடியோ மட்டும்தான். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னா, ஸோ வாங்குற எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். என்னென்னலாம் இருக்கு, ஒவ்வொரு காம்பனண்டா அது என்ன பண்ணுது, அது எப்படி பண்ணுது, அது ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சரி பண்ணுன்றதை கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு சர்வீஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. நீங்கள் மிஷின் ஆர்டர் பண்ணிட்டாலே இன்சுலேஷன் வீடியோலேருந்து கஸ்டமர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ப்ராஜெக்டில் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள். நாளைக்கு பிரச்சனை வர்றப்போ அதை உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். வணக்கம். Thank you.